ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்ய பாலமுருகன் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஹேர்க்கான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நேத்துமே வந்து நம்ம ஹேர்க்கான டிப்ஸ் தான் பார்த்தோம், இன்னைக்குமே. ஸோ இன்னைக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து வந்து நான் ஷாம்பு அதிகமா யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி ஷாம்பு யூஸ் பண்ணும்போது என்ன ப்ராசஸ்ல எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல வந்து நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அதை வந்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊத்திங்க. நல்லா வந்து கையாலே நல்லா வந்துட்டு அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தலையில வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திடுங்க. தண்ணி ஊத்தி ஈரமா இருக்கும் இல்லையா தலை, அந்த டைம்ல கையால கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தலையில வச்சு நல்லா தேய்ச்சி குளிங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணும் போது நம்மளோட ஷாம்பு வந்து அதுல இருக்கிற கெமிக்கல் இருக்கும் இல்லையா, அது வந்து அப்படியே வந்துட்டு நம்ம தலையில படாம இந்த மாதிரி தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது கெமிக்கலோட லெவல் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஷாம்போட குவான்டிட்டி உங்களுக்கு கொஞ்சமா யூஸ் பண்ணுவீங்க, அழுக்கும் வந்து நல்லா போகும். ஸோ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, முடியும் வந்து நல்லா வளரும். அதே சமயம் உங்களுக்கு வந்து முடி கொட்டுறது நிற்கும், அப்புறம் வந்துட்டு நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் வரும். இதுக்கான மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பை நம்ம அப்படியே தலையில வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறது தான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர்ல கொஞ்சமா வந்துட்டு ஷாம்பை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் ஃபர்தரா என்ன டிப்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.